हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल संडे सुपर समेल। ना उंग संध्या इनकी फेब्रवरी 8 ईवनिंग आगुद। सो नाळैक्कु அப்பாவோட பர்த்டே, சோ அதுக்காக ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க என்னன்றத பார்க்கணும் அப்படினா நாளைக்கு வரைக்கும் காத்துட்டுருங்க. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்காக ஒரு சூப்பரான மார்னிங் வந்து நாளைக்கு அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருக்கு, லீவ் போட சொன்னா போட மாட்டாங்க. சோ அதனால போகட்டும். அவங்க திருப்பி வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு நம்ம குட்டியாக ஒரு பார்ட்டி மாதிரி, பார்ட்டினா எல்லாரையும் கூப்பிடலாம் போகிறது இல்லை, இந்த டைமில் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி பண்ணுறது வந்து சேஃபும் இல்லை. அதனால வந்துட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும்தான். பட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்காக சில டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ண ட்ரை இல்லை சில டிஷ்ஷஸ்லாம் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு ஈவினிங் வந்து அப்பா வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ என்னென்ன டிஷ் அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். மேலே இருக்கல இந்த லிஸ்ட்டு தான், இதில் இருக்கிறது தான் பண்ணணும் அப்படின்ற பிளான். ஸோ அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வாங்கணும். இப்போ வந்து நான் என்னென்ன செய்ய போகிறேன்றது மட்டும்தான் நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன வாங்கணுன்றதையும் நோட் டவுன் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் அதை வந்துட்டு இன்றைக்கி போய் வாங்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், எப்படி எப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கும் பார்க்க ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம வீடியோ நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கோட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நான் லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்பா வர்றதுல இன்னும் அப்பா வரத்துக்குள்ளே அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்பா வரத்துக்குள்ளே கடைக்கு போகலாம், அப்படி இல்லைனா அப்பா வந்ததுக்கப்புறம் சும்மா சேனலுக்கு ரெசிபிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஒரு 5:00 போல ஆகுது. தொண்டை கட்டியிருக்கு, ஸோ அதனால் கண்டுக்காதீங்க, வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்மளோட கீரை செடி வந்து ஆக்சுவலி ரொம்ப பூச்சி கடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி விடணும், ட்ரிம் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் மற்ற செடியெலாம் ஓரளவுக்கு நல்லா தான் வளர்ந்துருக்கு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி இது செய்யும் போது கட் பண்ணிடணும். ஆனால் ஆனியன் வளர்ந்துருச்சா இல்லையான்னு தெரில, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரில, பார்ப்போம். ஓகே, மணத்தக்காளி இதெல்லாமே வளர்ந்துருக்கு. இதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, கரெக்டாக வருதா என்னன்னு தெரியல. நம்மளோட முள்ளங்கியில் வந்துட்டு இந்த மாதிரி வருது. நான் நெட்டில் பார்த்தப்ப இதுதான் வந்துட்டு விதைன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க, பார்ப்போம். நம்ம வச்ச மூணு முள்ளங்கி பிளான்ட்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று இதோ இது ஒன்று, இதுதான் ஃபஸ்ட்டு தானது. இது நல்லா கொஞ்சம் இதாகிட்டே வருதா, நல்லா பெருசாகுமா அது. அதுக்கப்புறம் இது இப்போ பூ வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதில் பருப்பு கீரை, இது என்னன்னு தெரில எனக்கு. அப்புறம் இதில் கொஞ்சம் தக்காளி செடி இருக்குல்ல, இந்த தக்காளி செடியை வந்துட்டு எடுத்து வைக்கணும் வேறு இதில், அப்போ தான் நல்லா வளரும். இதெல்லாம் வந்து பாட்டி கொண்டு வந்த செடி. அப்புறம் இதில் வந்து அன்றைக்கி சும்மா ஒன்றை வைக்கலாம் ஒன்றை வைக்கலாம்னு சொல்லி கடைசியில் எல்லாத்தையும் கடக்கடன்னு வச்சுட்டாங்க. அப்புறமா இதிலையா மாற்றும் போது தான் இது பண்ண முடியும் போல இருக்குது. அப்புறம் இப்போ மெயினாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்க இந்த தக்காளி செடி இருக்கு இல்லையா, இந்த தக்காளி செடியை வந்து நான் வேறு ஒரு இதில் தனியாக மாற்றிருப்பேன். ஏன்னா இந்த இலை வளர்றதுனால இதில் வந்துட்டு வெளிச்சமே இதுக்கு வர மாட்டேங்குது போல இருக்குது, லைட்டாக வாட ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இப்போயே மாற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா தெம்பாக வளரும்ல, அதுக்காக மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ இந்த இதை வந்துட்டு நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இது கூட இல்லாமல் பண்ணி விட்டேன். இங்கே ஒரு தக்காளி செடி மாதிரி ஒன்று வளர்ந்துருக்கு, இது என்ன செடின்னு தெரில, அதனால விட்டுருக்கேன். ட்ரிம் பண்ணது இங்கே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பார்ப்போம் இனிமேல் வந்துட்டு எதுவும் பூச்சி இல்லாமல் வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது பாருங்க, அழகாக இந்த பூக்கான இதெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது பூத்தது வரும்போது நான் காட்டுறேன். இன்னொன்று உங்கள்கிட்ட காட்டணுன்ட்டு இருந்தேன், இந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட இங்கே ஒரு மரம் இருக்கு இல்லையா,
இந்த மரத்துல பூ வந்து செம கியூட்டா இருக்கு கண்ணுக்கு காட்டணும்னு நினைச்சா எடுக்க மாட்டேன் செம கியூட்டா அப்படியே ரெட் கலர்ல பூத்துருக்கு சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு அன்னைக்கு இங்க பூத்துருந்தது அப்ப காட்டணும்னு நினைச்சேன் இந்த கிட்டக்கே பூத்துருந்தது அப்ப காட்டணும்னு நினைச்சேன் அப்ப வந்து நல்லா கிளியரா தெரியும் அப்படின்றதுக்காக பட் அது காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை அதனால வரவே இல்லை மேலே அதனால தான் காட்டவே முடியல ஓகே திருப்பி இந்த சைட்லாம் பூக்கும்போது நான் காட்டுறேன் இங்கெல்லாம் மொட்டை வச்சிருக்கு இல்லையா இங்கெல்லாம் பூக்கும் பூக்குறப்ப நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் பாக்கி எல்லாமே வீட்டில் இருக்குது வாங்க வேண்டிய ஐட்டம்ஸில் வந்துட்டு ஒரு ஆறே ஆறு ஐட்டம்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதை மட்டும் வாங்கணும் போகணும் அதுக்கு முன்னாடி அப்பா கால் பண்ணி கேட்டுறேன் அப்பா எங்கே இருக்காங்கன்ட்டு ஸோ சப்போஸ் அப்பா வந்துட்டாங்கன்னா அப்பாவை கூட்டிகிட்டே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் வந்தாச்சு ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு ஆக்சுவலி கிளம்புறோம் முருகன் ஸ்டோர்ஸ்க்கு சில இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால் தோ அப்பா அப்பா ஹாய் சொல்லு ஓகே அங்கே போயிட்டு நான் என்ன எப்படிலாம் எடுக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன் ஏ நம்ம இப்போ முருகன் ஸ்டோர்ஸ்க்கு வந்தாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் ஐட்டம் எடுத்தாச்சு ஆ இது எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் பா அந்த மைனஸ் எடுத்துக்கோப்பா மைனஸ் இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முருகன் ஸ்டோர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு கிளம்புறோம் ஓகே பாப்பா போகலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டாச்சு அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு பிடிச்சி அவங்க தூங்க போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து தூங்கியாச்சு அண்ட் இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சைட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் அம்மா வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே திருப்பி அடுக்கணும் ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே இருக்குது இருக்கட்டும் நம்ம இப்போ வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம்